الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم حكيما يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் சிறப்புமிக்க இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இங்கே வருகை தந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையில் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாமல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்தத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு அல்லாஹனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் அல்லாஹனுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையினால் இவ்வருடத்தினுடைய புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி அதில் ஆரோக்கியத்தோடு இரவு பகலாக நிறைய இபாதத்துகளை நாம் அனைவர்களும் செய்து புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதம் நம்மை விட்டும் பிரிகின்ற இந்த நல்ல நேரத்தில் ரமலானுக்கு பிறகு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அருமையான ஒரு சிறிய ஒரு உபதேசத்தை நம்முடைய நண்பர் அவர்கள் உங்கள் மத்தியிலே ஆற்றியிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் நிறைவாக எடுத்துக்கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏதாவது நாம் சிறிய சிறிய பாவங்களையோ தவறுகளையோ செய்திருந்தால் அல்லாஹ் அதையெல்லாம் மன்னித்து இவ்வருட ரமலானுடைய மாதத்தை தந்ததைப் போல அல்லாஹ் நம்முடைய ஆயுள் காலத்தை நீட்டித்தந்து ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதத்தில் அதிகம் அதிகம் இபாதத்துகளை செய்கிற நன்மக்களால் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள வேண்டும். அன்பார்ந்த சோழர்களே, பொதுவாகவே இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் கூறினார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை சந்திக்கும் பொழுது இருந்த மனிதர்கள் அல்ல, அவரை சந்தித்த பிறகு நாங்கள் உள்ள மனிதர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உரை, அவர்களுடைய ஜும்மா உரை, அவருடைய திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்பு இவைகளை குறித்து சொல்கிறார். அந்த உரையை கேட்பதற்கு முன்னால் நாங்கள் எப்படி இருந்தோமோ அப்படி அல்ல, அந்த உரைகளை கேட்ட பிறகு எங்களுடைய வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும், எங்களுடைய உள்ளங்கள் பக்குவப்படும், எங்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். நாம் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு வருடமும் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை சந்தித்து வருகிறோம்.
இவ்வருடமும் ரமலானுடைய மாதத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ரமலானுடைய மாதம், ஒரு வருடத்தினுடைய ஒரு ரமலான் நம்மை சந்தித்து திரும்ப சென்றால், அந்த ரமலானுக்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோமோ அப்படி அல்ல ரமலான் நம்மை விட்டு விடைபெறும் பொழுது நம்முடைய வாழ்வு. ரமலானுக்கு முன்னால் எப்படி நாம் இருந்தோமோ அதே போல்தான் ரமலானுக்கு பிறகும் இருப்போம் என்றால், இது வெறுமனே பட்டினி கிடத்தல் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கையாக சொன்ன சம்பவம். மன்லம் யதா கவுல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸலில்லாஹி ஹாஜ்ஜதுன் ஃபீ அன் யதா தாமஹு சராபம். நீங்கள் உண்ணாமல் இருப்பதாலோ பருகாமல் இருப்பதாலோ அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. யாருடைய வாழ்வில் கெட்ட பேச்சுக்கள், தீய நடவடிக்கைகள் ஒழிக்கப்படவில்லையோ அவர்களுடைய நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் அந்த நிலையிலும் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அன்பான சொல்களே, இந்த நல்ல நேரத்தில் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நாம், நம்முடைய லட்சியம் இந்த இம்மையினுடைய வாழ்வல்ல, நம்முடைய லட்சியம் மறுமையில் சொர்க்கத்தில் நம்முடைய நண்பர்களோடு, நம்முடைய குடும்பத்தினர்களோடு, நம்முடைய சமூக மக்களோடு நாம் எல்லாம் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய உன்னதமான லட்சியம். இந்த உன்னதமான லட்சியத்தை அடைவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய வழிமுறைகளையும் நிறைய பயிற்சிகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு வகுப்பு பாடம் என்னவென்றால், நாம் நம்முடைய உள்ளத்தை எப்படி பாதுகாப்பது, நம்முடைய உள்ளத்தை எப்படி நாம் கட்டுப்படுத்துவது, நம்முடைய உள்ளம் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருந்து தவறுகிற பொழுது அதனால் ஏற்படுகிற விபத்துகளும் விபரீதங்களும் என்ன என்பதை மிக சுருக்கமாக இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மனித சமூகத்தில் யாருக்காவது நம்முடைய உடம்பில் ஏதாவது ஒரு விபத்துகள் நேருக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டாலும், பிறக்கின்ற பொழுது கண்களிலோ கைகளிலோ ஒரு ஊனமாக ஏதாவது உறுப்புகள் சேதமடைந்த நிலையில் நாம் பிறந்தாலும், அது குறித்து நமக்கு ஒரு கவலை உண்டாகிறது. நம்முடைய கண் இப்படி ஆகிவிட்டது, நம்முடைய உறுப்புகள் இப்படி வீணாகிவிட்டது, இதெல்லாம் பார்க்கிற மனிதர்களெல்லாம் நம் மீது பரிதாபப்படுவார்கள். காரணம், அது ஏற்படுத்துகிற விபரீதம். கண்ணில்லாவிட்டால் அதை பார்க்க முடியாத நஷ்டம், கையில்லாவிட்டால் அதை கொண்டு பயன்படுத்த முடியாத நஷ்டம், இவைகளையெல்லாம் மனிதன் உணர்கிறான். ஆகவே மனிதன் கஷ்டப்படுகிறான், வேதனை அடைகிறான், வருத்தப்படுகிறான், பெரிய அளவில் பீதிக்கு உள்ளாகிறான். பார்க்கிற மனிதர்கள் எல்லாம் ஆறுதல் சொல்கிறார்கள். இது ஒரு வகையான குறைபாடு. இந்த குறைபாட்டினுடைய பாதிப்புக்கு இல்லாத மனிதர்களே கிடையாது. இன்னொரு வகையான குறைபாடு, என்ன குறைபாடு தெரியுமா? மன ரீதியான குறைபாடு. இந்த மன ரீதியான குறைபாட்டை பொறுத்த வரையில், யாருக்கு மன ரீதியான குறைபாடு இருக்கிறதோ அவர்களுக்கு அது குறித்து எந்த வருத்தமும் இருக்காது. ஆனால் அவர்களோடு பழகுகிற, அவரை சார்ந்த குடும்பத்தினர்கள், நண்பர்கள், சமூகத்தினர்களுக்கு தான் அவர் எந்த அளவுக்கு மன ரீதியான, எந்த அளவுக்கு மனம் கெட்ட நிலையில், எந்த அளவுக்கு கல்லஞ்சக்காரர், எந்த அளவுக்கு குரோத எண்ணம் படைத்தவர், எந்த அளவுக்கு நல்ல சிந்தனை இல்லாதவர் என்பதெல்லாம் அவரோடு பழகுகிற மனிதருக்கு தெரியுமே தவிர, அவருக்கு அது குறித்து எந்த ஒரு வருத்தமோ கஷ்டமோ இருக்காது என்று சொல்றேன். அல்லாஹு தஆலா ஒரு காலகட்டத்தில் எல்லாம் இந்த மனித சமூகத்தை அழிக்கும் பொழுது பெரிய வெள்ள பிரளயத்தை கொண்டு அழித்ததாக அல்லாஹ் சொல்கிறான். சூடான செங்கற்கள் மழை பொழிந்த ஒரு சமூகத்தை அழித்ததாக அல்லாஹ் சொல்கிறான். பூமியை பிளக்க செய்த ஒரு சமூகத்தை பூமிக்குள் உள்வாங்கி அந்த சமூகத்தை அழித்ததாக அல்லாஹ் சொல்கிறான். வெட்டுக்கிளி, தவளை போன்ற அதிகப்படியான உயிர் ஜீவராசிகளை இந்த மனித சமூகத்தில் அதிகமாக்கி அதன் மூலம் ஒரு மனித சமூகத்திற்கு வேதனை கொடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான். இப்படி நிறைய வேதனைகளுடைய பட்டியலை பார்க்கலாம். மனிதர்களை உருமாற்றம் செய்தது, பன்றிகளாக குரங்குகளாக உருமாற்றம் செய்த அல்லாஹ்வுடைய வேதனைகள் இறங்கியதாகவெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த வரிசையில் அல்லாஹ்வுடைய ஒரு வேதனை உண்டு. இந்த வேதனை எப்படிப்பட்ட வேதனை என்றால், இந்த வேதனை யாருக்கு இறக்கப்பட்டதோ அவனால் கூட அது வேதனை தான் என்பது புரிய முடியாது. அவனை தவிர வேறுள்ள எல்லா மனிதர்களுக்கும் புரிய ஆரம்பித்துவிடும். அது அப்படிப்பட்ட ஒரு வேதனை. அது என்ன வேதனை என்றால், அல்லாஹ் தஆலா அவருடைய கல்பை முத்திரையிட்டு விடுவான். அல்லாஹ் அந்த நிலையத்தை நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹ் சீல் வைத்து விட்டால், அவனால் நன்மை எது தீமை எது என்பதையெல்லாம் அந்த உள்ளம் உள்வாங்குகிற சக்தியை இழந்து போய்விடும்.
எது சத்தியம் எது அசத்தியம் பிரித்துணர்ந்து பார்க்கிற அந்த சிந்தனை அந்த மனிதன் இழந்து போய்விடுவான். பாவம் எது, எது பாவத்திற்கு அப்பாற்பட்டது, எது நரகத்திற்குரிய காரியம், எது சொர்க்கத்திற்குரிய காரியம் என்பதை எல்லாம் டிசைடிங் பண்ணுகின்ற தீர்மானிக்கின்ற அந்த தன்மையே அந்த மனிதன் இழந்து போய்விடுவான். ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய உள்ளங்கள் எல்லாம் முத்திரையிடப்பட்டு விட்டது. அவர்களுக்கு முன்னால் ஒரு திரை, அவர்களுக்கு பின்னால் ஒரு திரை, அவர்கள் நபியே சிந்திக்கவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இந்த நிலை இந்த மனித சமூகத்தில் நிறைய பேர்களுக்கு இருக்கிறது என்பதாக சொல்கிறேன். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை எல்லாம் காப்பாற்றி விட்டானோ என நினைக்க தூண்டுகிற சபைதான் இந்த சபைகள் எல்லாம். எத்தனையோ பேர்களுக்கு மனசுகள் உண்டு, எத்தனையோ பேர்களுக்கு உள்ளங்கள் உண்டு, ஆனால் அந்த உள்ளத்தில் நல்ல சிந்தனை, அந்த உள்ளம் பரிசுத்த தன்மையான உள்ளம், அந்த அந்த உள்ளத்தினுடைய பிரதிபலிப்பாக அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடவடிக்கை இவைகளெல்லாம் பரிசுத்த தன்மையாக அமைந்தால் அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தில் சொல்லப்படுகிற சிறப்பு, அவர்களுக்கு மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் கொடுக்க போகிற பரிசு இவைகளையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்கிறேன். அப்பொழுதுதான் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் தூய்மையானதாக அமையும். இந்த உள்ளத்தை பொறுத்தவரையில் இந்த உள்ளத்தில் எப்படிப்பட்ட சிந்தனை பதிகிறதோ அதற்கேற்றவாறு தான் உடைய செயல்பாடுகள் மாறும். அது ஒரு மெமரி சிப் ஆக்சுவலா. அதில் எந்த அளவுக்கு செய்திகள் பதிகிறதோ, எந்த அளவுக்கு அந்த மனதில் ஒரு செய்திகளை நீங்கள் உள்வாங்குகிறீர்களோ, அந்த மனதினுடைய எண்ணத்தை பொறுத்துதான் உடைய பார்வை, மக்களை பார்க்கிற பார்வை, நண்பர்களை பார்க்கிற பார்வை, குடும்பத்தினர்களை பார்க்கிற பார்வை, உள்ளத்தினுடைய பிரதிபலிப்பாகத்தான் அமையும். ஆகவேதான் எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் இடம்பெறுகிற நபிமொழிகள் என்று ஒரு சில நபிமொழிகள், பிரதானமான நபிமொழிகள் உண்டு. அதில் இன்னமல் ஆமாலு பின்னியா, எண்ணங்களை பொறுத்துதான் செயல்பாடுகள் அமையும் என்கிற ஒரு நபிமொழி நிறைய நபிமொழிகளிலே நீங்கள் பார்க்கலாம், நிறைய ஹதீஸ்களிலே நீங்கள் பார்க்கலாம். இப்போ எண்ணம் என்பது, உள்ளம் என்பது மனித சமூகத்தை சார்ந்த நம்மவர்களால் அதிகம் அதிகம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்குரிய வழிமுறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளையெல்லாம் நமக்கு சொல்லி தந்தார்களோ அவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறேன். இந்த உள்ளத்தை, இந்த உள்ளத்தின் மூலம் நம்முடைய அடியார்கள், தன்னுடைய அடியார்கள் கெட்டுப்போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி, இந்த உள்ளத்தை தன்னுடைய அடியார்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, இந்த உள்ளத்திற்கு பயிற்சி கொடுப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா தூதர்களை அனுப்பினான். தூதர்களை அல்லாஹ் எதற்காக வேண்டி அனுப்பினான்? அவர் அவர்கள் பேசுகிற மொழிகளிலே அல்லாஹ் தூதர்களை தேர்வு செய்கிறான். அந்த மொழிகளிலேயே அல்லாஹு தஆலா வேதங்களை அருளுகிறான். அந்த வேதங்களை எங்காவது ஒரு மூலையில் அல்லாஹு தஆலா ஒரு புத்தக வடிவத்தில் போட்டு இதையெல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் யாரும் நான் பின்பற்ற மாட்டேன் என்று சொல்லுகிற உரிமை நமக்கு கிடையாது, பின்பற்றித்தான் ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படி இறக்கவில்லை வேதங்களை. அவர்களிலேயே மனிதர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்தால் போல அவ்வப்போது இறைவசனங்களை அருளி, அந்த இறைவசனங்களை ஒரு நடைமுறைப்படுத்துகிற ஒரு சமூகமாக மாறி அந்த சமூகத்திற்கு தூதர்கள் அனுப்பப்பட்டார்களே, அந்த தூதர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இறை வேதத்தை உங்களுக்கு ஓதி காட்ட மட்டும் அவர்கள் அனுப்பப்படவில்லை, இறை வேதத்தினுடைய தன்மையை, புனிதத்தன்மையை விளக்குவதற்கு மட்டும் அவர்கள் அனுப்பப்படவில்லை, இறை வேதத்தை பின்பற்றுகிற ஒரு சமூகத்தை உருவாக்க மட்டும் அவர்கள் அனுப்பப்படவில்லை, அவர்கள் உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தவும் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தஆலாவுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 62வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பாருங்க என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, ஹுவல்லதீ பஅத மின் உம்மியீன ரசூலன் மின்ஹும், உங்களில் ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு இறை தூதரை நான் அனுப்பியிருக்கிறேன், அவருக்கு இறை வசனங்களை நான் அனுப்புகிறேன், அவர் அதை மக்களுக்கு அதை விளக்குகிறார், அது மட்டுமல்ல அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார் என்றும் அல்லாஹு தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். உள்ளம் பாதுகாக்கப்பட வேண்டும் நம்மவர்களால். இந்த உள்ளம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கள் இருக்க வேண்டும். உள்ளத்தினுடைய கட்டுப்பாட்டு நாம் மாறினால் நம்முடைய பேச்சுக்கள் மாறிவிடும், நம்முடைய செயல்பாடுகள் மாறிவிடும், நம்முடைய பார்வைகள் மாறிவிடும், நம்முடைய சிந்தனைகள் மாறிவிடும், ஒட்டுமொத்தமாக பாவம் செய்ய தூண்டிவிடும். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். புகாரியில் என்ன செய்தி இடம்பெறுகிறார், என்ன சொன்னார்கள் என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலும் ஒரு சதை துண்டு உண்டு. அந்த சதை துண்டை நீங்கள் பாதுகாக்க தவறினால் அந்த சதை துண்டு சீர்கெட்டு போய்விடும்.
அந்த சதை துண்டு சீர்கட்டால் உடல் முழுக்க சீர்கட்டு போய்விடும். அதுதான் உங்களுடைய உள்ளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதுதான் உங்களுடைய ஒட்டுமொத்த உடம்பையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. உங்களுடைய சிந்தனை, பேச்சு, நடவடிக்கை, பார்வை அனைத்தையும் மாற்றிவிடும். அதை மாறினால் உங்களுக்கு நரகம், படு பாதாளத்துக்குரிய அந்த நரக நெருப்பிலே நீங்கள் போய் விழுந்துவிட நேரிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த சதை துண்டு, அந்த கல்வை, அந்த உள்ளத்தை நாம் ஒவ்வொருவரும் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தா இவர்கள் எல்லாம் என்ன மனிதர்களா அல்லது வானலோகத்தில் இருந்து அல்லாஹ் பிரத்யேகமாக ஏதாவது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உயிர்ப்பிக்க அல்லாஹ் வானத்தில் இருந்து ஏதாவது அல்லாஹ் இவர்களை விசேஷமாக இறக்கி இருக்கிறானா என்று நமக்கெல்லாம் என்ன தோன்றும். அந்த அளவுக்கு இந்த மனித சமூகத்தில் நம்மை போல உள்ள எந்த ஒரு நாகரிகமும் இல்லாத, எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாத, எந்த ஒரு விஞ்ஞானத்தையும் கண்கொண்டவர்கள் பார்த்திராத காலத்தில் வாழ்ந்த ஒரு சமூகம் மரணித்திருக்கிறார்கள். அந்த சமூக மக்களுக்கு உள்ளத்தில் ஏதாவது ஒரு தடுமாற்றம் வந்தால் உடனே அவர்கள் அழுவார்கள். நம்முடைய நன்மைகள் எல்லாம் நஷ்டப்பட்டு போய்விட்டால் அதற்காக வேண்டி அவர்கள் வருத்தப்பட்டதை ஹதீஸ்களிலே நீங்கள் பார்த்தால் சுபஹானல்லாஹ். நமக்கு ஏதாவது வியாபாரம் நஷ்டப்பட்டால் நாம் அழுவோம். வீடுகள் ஏதாவது ஒரு மரணச்சம்பவம் ஏற்பட்டால் நாம் எல்லாம் அழுவோம். நமக்கு விருப்பமானவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் நம்மால் தாங்க முடியாது. அதனுடைய உள்ள குமுறலை வெளிப்படுத்த ஏதாவது ஒரு சங்கடமான காரியங்களிலே ஈடுபடுவோம். ஆனால் அவர்கள் எப்படி பக்குவப்பட்டார்கள் என்றால் சொர்க்கம் நஷ்டப்பட்டால் அந்த மக்களால் தாங்க முடியாது. நன்மைகள் அழிந்து போகும், அழிந்து போய் விடுமோ என்கிற ஒரு நிலை வந்தால் அந்த மக்களால் தாங்க முடியாது. உள்ளத்தில் ஏதாவது நிஃபாக்குடைய முனாஃபிக்தனமான சிந்தனை உள்ளத்தில் வந்தால் அந்த மக்களால் தாங்க முடியாது. அதற்காக வேண்டி ஓடி வருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் ரசூலுல்லாஹ், எனக்கு இப்படியெல்லாம் எண்ணம் வருகிறது, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய நம்மளெல்லாம் நன்மைகள் எல்லாம் அழிந்து போய்விடுமோ யார் ரசூலுல்லாஹ். எவ்வளவு ஏக்கம், எவ்வளவு கவலை அந்த மனித சமூகத்தில் அன்பாங்க சொல்கிறே. நமக்கு ஏதாவது அப்படி உண்டுமா? இந்த மனித சமூகத்தில் நிறைய பேர்களை நீங்கள் பார்க்கலாம். நிறைய பண வசதி அவரிடத்தில் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு ரூபாய் கூட தர்மம் கொடுக்க மாட்டார்கள், ஜக்காத்து கொடுக்க மாட்டார்கள். அவர்களை சுற்றி இருக்கிற உறவினர்கள் பசியும் பட்டினியுமாக வாழ்வார்கள். குடும்பத்தில் ஏழ்மை இருக்கும். அண்டை வீட்டுக்காரன் வாழ்கிற பகுதியில் எல்லாம் ஏழை எளிய மக்கள் இருப்பார்கள். ஆனால் அவருடைய உள்ளம் பார்ப்பார்கள் மிக கடினமாக இருக்கும். 5 பைசா கூட, 1 ரூபாய் கூட அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்ய மாட்டார்கள். பார்க்கிற மக்களுக்கெல்லாம் தெரியும் இவ்வளவு ரூபாயை கையிலே வைத்து 1 ரூபாய் கூட அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்காத கல் நெஞ்சக்காரனாக இருக்கிறானே என்று பார்க்கிற நமக்கு தெரியும். ஆனால் அதை அவரால் உணர முடியாது. ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்தை என்னதான அத்தியாயம் அத்தியாயமாக வசனங்கள் வசனங்களாக நீங்கள் எடுத்து சொன்னாலும் அதை உள்வாங்குகிற சக்தி அந்த மக்களுக்கு இருக்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் செய்கிற பாவங்களை சுட்டி காட்டி ஏதாவது ஆயத்தை கொண்டோ ஹதீஸ்களை கொண்டோ நீங்கள் பேசினால் அந்த மக்களால் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வை சீர்படுத்த முடியாத அளவுக்கு உள்ளம் கட்டுப்போய் கிடக்கும். அது அந்த மக்களுக்கு தெரியாது. இரக்க குணம் இல்லாத மக்கள், ஈவு இரக்கம் இல்லாத மக்கள், சத்தியத்தை படித்து உணர்ந்து கேட்டு விளங்குகிற தகுதியை இழந்த மக்கள் இந்த மனித சமூகத்திலே நிறைய பேர்கள் உண்டு. அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கியிருக்குமோ என நினைக்கிற மக்கள் எல்லாம் தோன்றும். சாபித் பின் கைஸ் என்கிற ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து வராததை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கே நம்முடைய சாபித் என்று கேட்டார். ஆள் அனுப்பினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சென்று போய் பார்த்த சஹாபாக்கள் திரும்ப வந்து யா ரசூலுல்லாஹ், சாபித் அழுது கொண்டே இருக்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், என்ன காரணம்? சாபித் தன்னைத்தானே சொல்கிறார், நான் ஒரு நரகவாசி என்று. யா ரசூலுல்லாஹ், அப்படியா? சாபித்திடத்திலே போய் சொல்லுங்கள், அவர் நரகவாசி அல்ல, அவர் சொர்க்கவாசி, அவரை இடத்திலே கூட்டி வாருங்கள். நேராக இந்த நபித்தோழர் போய் சொன்னார், நீங்கள் நரகவாசி அல்லவாம், நீங்கள் சொர்க்கவாசியாம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி உங்களை அழைத்து வர சொன்னார். என்ன பிரச்சனை இவருக்குள்ள பிரச்சனை? வீட்டில் அமர்ந்து நான் நரகவாதியாகிவிட்டேனே, இவருடைய அமல்களெல்லாம் பாடாகி போய்விட்டதே, சொர்க்கம் தவறி போய்விட்டது என்று அவருடைய உள்ளம் ஒரு கவலை அடைந்திருக்கிறது பார்த்தீர்களா? அதுதான் அந்த சஹாபாக்கள் உயர்நிலையை அடைவதற்கு ஒரு காரணம். எவ்வளவோ இபாதத்துகளை நாம் செய்கிறோம்,
அதை நாம் தவறவிட்டு இருக்கிறோமா பாதுகாத்து இருக்கிறோமா என்கிற ஒரு சுய பரிசோதனையை கூட செய்ய நமக்கு நேரம் இல்லை. ஆனால் அந்த நபித்தோழரப்படி அழுந்து அல்லாவுடைய தூதருடைய சபைக்கு வந்து அல்லாவுடைய ரசூல் கேட்டார்கள், என்ன காரணம் சாபித்தே? நீங்கள் உங்களை நரகவாதி என்று சொல்லவும் அமல்கள் அழிந்து போய்விட்டது என்று சொல்லவும் என்ன காரணம் சாபித்தே என்று கேட்டார். யார் ரசூல் அல்லாஹ், இரண்டு தோழர்கள் உங்களுக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசுகிற பொழுது அல்லாஹு தாலா குரானுடைய வசனத்தை ஒன்று இறக்கிறானே, என்ன வசனம்? அதுதான், தூதருக்கு முன்னால் யார் வேண்டுமென்றே குரலை உயர்த்தி பேசுகிறார்களோ அவர்களுடைய நன்மைகளை அவர்களுக்கே தெரியாமல் நான் அடித்து விடுவேன் என்கிற ஒரு எச்சரிக்கை சம்பந்தப்பட்ட ஆயத். இந்த ஆயத்தை கேட்டவுடனே யார் ரசூலல்லாஹ் என்னுடைய மனம் மிகப்பெரிய வேதனை அடைந்து விட்டது. காரணம், அன்சாரி தோழருடைய சார்பில் எவ்வளவு கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் குரலை உயர்த்தி நான் சப்தம் போட்டு பேசியிருக்கிறேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது யார் ரசூலல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் சாபித்து அது உமக்குரிய ஆயத்து அல்ல. யார் நிதர்சனமாகவே சாதாரணமாக பேசுகிறவர்கள் எனக்கு முன்னால் வேண்டுமென்றே குரலை உயர்த்தி கோபத்தை வெளிப்படுத்த குடும்பத்தனமான காரியத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்குரிய ஆயத்து என்று தோழரை சமாதானப்படுத்தினார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அந்த மக்களுக்குரிய கவலை, அந்த மக்களுக்கு தன்னுடைய குடும்பத்தில் யாராவது இழந்து போனால் கூட அந்த மக்களுக்கு கவலையே கிடையாது. அப்படி அந்த மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்தி ஆளாக்கினார்கள் என்றால் எதை சொல்லி வளர்த்தி ஆளாக்கினார்கள்? ஏதாவது இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வளர்ந்த பிறகு ஏதாவது பகுதிக்கு உங்களை கவர்னராக நியமிப்பேன் என்று பதவி ஆசை காண்பித்தா அந்த மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தி ஆளாக்கினார்கள்? அல்லது பொருளாதார ஆசையை காண்பித்தா? எதை காண்பித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை வளர்த்தி ஆளாக்கினார்கள்? சொர்க்கம், சொர்க்கத்துடைய ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ், இதை சொல்லித்தான் அந்த மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தி ஆளாக்கினார்கள். அது போன்ற ஒரு கவலை நமக்கு என்றைக்கு வருகிறதோ நம்முடைய உள்ளம் அன்றைக்கு பக்குவப்பட்டு நம்முடைய உள்ளத்தில் ஒரு பாவமான ஒரு காரியத்தை செய்தால் உடனே அதற்காக வேண்டி வருந்துகின்ற உள்ளமாக நம்முடைய உள்ளம் என்றைக்கெல்லாம் இருக்கிறதோ அன்றைக்கெல்லாம் நீங்கள் சொர்க்கத்தினுடைய அந்த முதல் படிக்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்று பொருள். நிறைய பேர்களுக்கு நிறைய பாவங்களை தொடர்ந்து செய்வார்கள், அமல்களை எல்லாம் அழிக்கக்கூடிய பெரும்பாவத்தை எல்லாம் செய்வார்கள், ஆனால் செய்கிற பாவத்திற்கு வருந்த அவருடைய உள்ளத்திலே கொஞ்சம் கூட எண்ணம் இருக்காது. பாவத்தை தொடர்ந்து செய்கிற எண்ணம் தான் இருக்கும், பாவத்திற்கு வருந்துகிற எண்ணம் உள்ளத்திலே இருக்காது. பாவத்திற்காக வேண்டி வருந்தி அல்லாவிடத்திலே இரண்டு கரத்தை உயர்த்தி செய்த பாவத்தை பகிரங்கமாக அல்லாவிடத்திலே சொல்லி அல்லாஹுவே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று இரண்டு கண்களில் கண்ணீர் மழுக பிரார்த்தனை செய்கிற உள்ளம் அவர்களுக்கு இருக்காது. அப்படி இருந்தால் நீங்கள் நிச்சயம் அல்லாஹ்வுடைய பார்வையில் தேர்ச்சி பெற்றவர்கள். அல்லாஹ்வுடைய பேச்சை, அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய வசனங்களை சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் மாற்றங்களோ, உள்ளத்தில் தடுமாற்றமோ, உள்ளத்தில் ஒரு அச்சமோ, ஒரு நடுக்கமோ வந்தால் நீங்கள் தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். அல்லாஹ்வுடைய வசனங்களை என்னதான் சொன்னாலும் ஒரு காதில் வாங்கி மறு காதில் விடுகிற அளவுக்கு, ஏதோ ஒரு சாதாரண வார்த்தையை போல உங்களுடைய உள்ளம் அதை உள்வாங்கினால் நீங்கள் உங்களை நிச்சயமாக யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நிலை மோசமான நிலை. நாம் நிச்சயம் இந்த நிலையில் மரணித்தால் நமக்கு மறுமையிலே சொர்க்கம் கிடைக்காது. நம்முடைய நிலைகளில் மாற்றம் வர வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். அப்பா சொல்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சம்பவம், நடந்த ஒரு சம்பவம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹல்லலா என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழரை சந்திப்பதற்காக வேண்டி அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹல்லலா அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி செல்கிறார். செல்லும் பொழுது ஹல்லலா எப்படி இருக்கிறீர்கள் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப ஹல்லலா அவர்கள் சொல்லுகிறார், உங்களுடைய தோழர் ஹல்லலா முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று சொல்லுகிறார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், என்ன கூறுகிறீர், விளக்கமாக சொல்லுங்களேன். ஆமா, உங்களுடைய தோழர் ஹல்லலா முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று சொல்லுகிறார். உடனே அதற்குரிய விளக்கத்தை ஹல்லலா அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தோழரே, நான் எப்படி முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபையில் நான் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகின்ற நரக சம்பந்தப்பட்ட விஷயம், மறுமை சம்பந்தப்பட்ட விஷயம், தக்வாவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த அவையில் அவர் ஆற்றுகிற உரையை கேட்கும் பொழுது என்னுடைய உள்ளமெல்லாம் பக்குவப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த சபையை விட்டு நான் வெளியேறினால், கடை தெருவுக்கு சென்றால், மனைவி, மக்கள், வியாபாரம் போன்ற பல்வேறு வகையான சிந்தனையுடைய உள்ளத்திலே வருகிறது. ஒரு மூமியினுடைய உள்ளத்தில் ரெண்டு நிலை வந்தால் அது முனாஃபிக் தனமான அபூபக்கர் அவர்களே,
ஆகவே அந்தளவாகிய நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபையில் இருந்தால் எனக்கு அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை பற்றி உள்ள அச்சம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில இருந்தால் மறுமையை பற்றி உள்ள அச்சம், வெளியே சென்றால் இரண்டுமே எனக்கு இல்லை, எனக்கு உலக ஆசாபாசம் வருகிறது, ஆகவே நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்று புலம்புகிறார் அல்லாஹ்வுடைய. அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சொல்கிறார், எனக்கும் என்னுடைய மனதில் அப்படி எல்லாம் ஒரு சில நேரங்களிலே வந்து போவதுண்டு. நாம் அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடத்திலே போய் கேட்போம் இது குறித்து என்று அந்த மக்கள் சற்ற விளக்கம் கேட்டு வருகிற விஷயத்தை பாருங்கள் அன்பார் சொல்கிறேன். சொத்து பிரச்சனை அல்ல, குடும்ப பிரச்சனை அல்ல, அவருடைய உள்ளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு வருகிறார்கள். நம்முடைய உள்ளம் ஏன் இப்படி தடுமாறுகிறது? உள்ளத்தில் ஏன் இந்த இரண்டு நிலை? இந்த நிலையில இருந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருக்கும் பொழுது நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கிறதோ அதே போல நம்முடைய மனோநிலை தனிமையில் இருக்கும் பொழுது, வியாபாரத்தில் இருக்கும் பொழுது, சமூக மக்களோடு வாழும் பொழுது, குடும்பத்திலே இருக்கும் பொழுதும், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருந்ததோ அதே போல அந்த நிலைகள் நமக்கு தொடர வேண்டும். அதற்கு என்ன வழி? வாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போய் கேட்போம். இந்த ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு யார் என்கிறீர்கள் என்பார் சொல்லுங்களே. சாதாரணப்பட்ட ஒரு தோழர் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வாழ்ந்த இந்த நபி தோழருக்கு வரலாற்று ஆசிரியர்கள் மூன்று சிறப்பு பெயரை கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஹந்தலா ரலியல்லாஹு அவர்களுக்கு, இந்த ஹந்தலா அவர்களுக்கு ஹசீனுல் மலாயிகா, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர். மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்ட ஒரு சிறப்பு பெயர் பெற்றவர் ஹந்தலா ரலியல்லாஹு அவர்கள். குத்தாபுல் வஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வஹி இறங்குவதை எழுதுகிற அணியில் இருந்தவர் இந்த ஹந்தலா ரலியல்லாஹு அவர்கள். இந்த ஹந்தலா ரலியல்லாஹு அவர்களை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி அவர்களுக்கு அடுத்தபடியாக ஏதாவது கடிதம் எழுத சொல்லுவதாக இருந்தாலோ, ஏதாவது யாருக்காவது தூதர் தூதுத்துவத்தை விளக்க ஏதாவது எழுத சொல்லுவதாக இருந்தாலும் இவரை தான் அழைத்து சொல்லுவார். இவருக்கு இந்த மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர் என்கிற சிறப்பு பெயர் இவருக்கு எப்படி வந்தது தெரியுமா? உஹது போர் நடந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கென்று ஒரு சில விதிமுறைகளை வைத்திருந்தார். முதியவர்கள் போரில் பங்கெடுக்க கூடாது, மதகுருமார்கள் பங்கெடுக்க கூடாது, பெண்கள் பங்கெடுக்க கூடாது, குழந்தைகள் பங்கெடுக்க, சிறு பிராயத்தில் உள்ளவர்கள் பங்கெடுக்க கூடாது, அது போல புதிய மணமக்களும் பங்கெடுக்க கூடாது. இந்த ஹல்லலா அவர்கள் புதிய மணமகனாக இருந்த நேரத்தில் உஹது போர் நடக்கும். ஹல்லலா அவர்கள் தன்னுடைய மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போரில் கொல்லப்பட்டார் என்ற செய்தி மதீனா முழுக்க பரவுகிறார். மனைவியிடத்திலே சொல்லுகிறார், உடனே எழுந்து எந்த தூதரின் மூலம் அல்லாஹ் நமக்கு நேர்வழி காண்பித்தானோ அந்த தூதர் இறந்து போய்விட்டார் என்கிற செய்தி வருகிறது, நான் இப்பொழுதே உஹது போர்க்களத்திற்கு செல்ல போகிறேன், சென்று அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலை என்ன என்பதை கண்டறிய போகிறேன், இல்லாவிட்டால் நான் ஷஹீதாவேன் என்று மனைவியிடத்திலே சொல்லி உஹது போர்க்களத்திற்கு செல்கிறார். உஹது போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலை சுற்றி ஒரு 70 சஹாபாக்கள் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருந்த நேரம், எதிரணிக்குள் புகுகிறார், தாக்குதலும் எதிர் தாக்குதலும் அடைகிறார், இறந்து போய்விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸா அவர்களை, முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, உஹது போரில் கொல்லப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்து பார்த்து வரும் பொழுது இந்த ஹல்லலா அவர்களை சுற்றி மட்டும் சிறிது ஈரமாக இருக்கிறது அந்த பாடை பெருவனத்தில். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த ஹல்லலாவுடைய விஷயம் என்ன என்று கேட்டு வாருங்கள் என்று வீட்டுக்கு ஆள் அனுப்பினார். போய் வந்த தோழர்கள் சொன்னார்கள், யார் ரசூல் அல்லாஹ், ஹல்லலா குளிப்பு கடமையான நிலையில் வீட்டிலிருந்து வந்து போரிலே பங்கெடுத்திருக்கிறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மலக்குமார்கள் என்னுடைய ஹந்தலாவை குளிப்பாட்டி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அந்த மக்களுக்கு! அப்படிப்பட்ட அந்த தோழருடைய அந்த மனசு, யார் ரசூலுல்லாஹ் நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன், யார் ரசூலுல்லாஹ் என்னுடைய மனசு இப்படியெல்லாம் மாறுகிறது, என்னுடைய உள்ளத்தை ஒருமுகப்படுத்த நான் என்ன வழி, யார் ரசூலுல்லாஹ், புலம்புகிற மக்கள். இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு சொன்னது, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா யாருடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வை சத்தியமாக சொல்லுகிறேன், அல்லாஹ் இல்லா தகூமூன அலா மா தகூனூன இந்தி வஃபி ஸிக்ரி, என்னிடம் இருக்கும் பொழுது உங்களுடைய மனநிலை எந்த நிலையில் இருக்கிறதோ அதே நிலையில் உங்களுடைய மனது தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் அல்லாஹுவை நீங்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள், ஜிக்ரு செய்யுங்கள். ஒரு சொல்யூஷன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், மனதுக்கு, மனதை பக்குவப்படுத்த அல்லாஹ்வுடைய ரசூல் மனதிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி.
நான் இருக்கும் பொழுது, என்னோடு இருக்கும் பொழுது உங்களுடைய மனது எப்படி உங்கள் நீங்கள் ஒருமுகப்படுத்தி மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறீர்களோ அதே போல நீங்கள் எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டுமானால் உங்களுடைய நாவு எப்பொழுதும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கட்டும். உண்மைதானே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறிதொரு இடத்தில் அருமையாக சொன்னார்கள், உங்களுடைய நாவு எப்பொழுதும் ஈரமாகவே இருக்கட்டும் அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாக, அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வதன் மூலமாக உங்களுடைய நாவு எப்பொழுதும் ஈரமாகவே இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி நீங்கள் இருந்தால் ஹந்தலா லஸா ஃபஹத்துகுமுல் மலாயிக்கத்து அலா ஃபுர்சிக்கும் வஃபி ஃபுர்திக்கும். இப்படி நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூர்ந்த நிலையிலே இருந்தால் உங்களோடு வானவர் இருப்பார், உங்களை முசாபாக செய்து கொண்டே இருப்பார். எப்பொழுதெல்லாம் நீங்கள் உறங்கும் பொழுதும், நீங்கள் கடை விதிக்கு செல்லும் பொழுதும், உங்களுடைய படுக்கு அறையிலும் வானவர் இருப்பார், நீங்கள் கடை விதிக்கு சென்றாலும் வானவர் இருப்பார். ஆக உலகின் சாகத்தன் வசாகத்தன் யாகல்லாம், மனது என்பது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அதற்காக வேண்டி நீங்கள் உங்களை வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், அன்பான சொற்களே, நம்முடைய உள்ளம் குறித்து நாமும் கவலை அடையக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உள்ளத்தால் ஏற்படக்கூடிய தீமைதான் அகம்பாவம் என்பது, ஆணவம் என்பது, தற்பெருமை என்பது, நிறைய தீய தீய எண்ணங்கள், தீய தீய பார்வை, தீய தீய செயல்பாடு அனைத்துக்கும் மிக மூல காரணமாக அமைவது இந்த உள்ளம் கெட்டு போய்விட்ட மக்களுடைய பண்பு. இந்த உள்ளத்தை நீங்கள் அதிகம் அதிகம் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் சஹாபாக்களிடம் கேட்டார்கள், மனிதர்களிலேயே மிக சிறந்தவர்கள் யார் தெரியுமா? மக்களிலேயே மிக சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுமே அறிந்தவர்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதூக்குல் லிசான், உண்மை பேசுகிற நாவு உடையவர்கள் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஹ்மூமுல் கல்ப், யா ரசூலுல்லாஹ், மஹ்மூமுல் கல்ப் என்றால் என்ன யா ரசூலுல்லாஹ்? இந்த மஹ்மூமுல் கல்ப் உடையவர்களும் மனித சமூகத்தில் சிறந்தவர்கள். யார் என்றால், அவருடைய உள்ளத்தில் தற்பெருமை இருக்காது, அவருடைய உள்ளத்தில் பாவக்கரைகள் இருக்காது, அவருடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இரையச்சம் இருந்து கொண்டே இருக்கும், அவர்கள் எப்பொழுதும் தூய்மையான இரையச்சம் உடையவர்களாக இருப்பார்கள், அவர்கள் எவ்வித பாவங்களுக்கும் அப்பாற்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் தான் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பான சொற்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய வாழ்வில் நிறைய பிரார்த்தனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிந்தவர்கள். அந்த பிரார்த்தனையினுடைய வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே செய்த ஒரு சில துவாக்கள், பிரத்யேகமான துவாக்கள் உண்டு. அந்த துவாக்களை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் அவை அனைத்தும் பாருங்கள் உள்ளம் சம்பந்தப்பட்டதாகவே தான். காரணம், அது எந்த நேரமும் நம்மை விட்டும் தடுமாறக்கூடிய நிலையில் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாம நாளினுடைய அறிகுறியாக சொல்லும் பொழுது, காலையில் மூமினாக இருப்பான் அவன் மாலையில் காப்பிராகிவிடுவான், மாலையில் மூமினாக இருப்பான் அவன் காலையில் காஃபிராகி விடுவான். மனித உள்ளங்களிலே ஏற்படுகிற தடுமாற்றத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்ல ஒரு முடம் தான் இருக்கும், அந்த அளவுக்கு நல்லறங்களை செய்து கொண்டே வருவான். திடீரென அவனுடைய உள்ளங்கள் மாறும், தீயவை செய்வான், மரணிக்கும் பொழுது நரகத்திற்கு செல்லுவான். ஒரு மனிதன் தீய குணம் உடையவனாகவே இருப்பான், அவன் நரகத்திற்கு செல்ல ஒரு முடம் தான் இருக்கும். திடீரென அவன் நல்லவனாக அவருடைய உள்ளங்கள் எல்லாம் பரிசுத்தவனாக அல்லாஹ்வை பயந்து திடீரென அவன் நன்மையை செய்து அவன் சொர்க்கம் செல்லுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே தான் வெட்டவெளி மைதானத்தில் காற்றுக்களால் புரட்டி அடிக்கப்படுகின்ற இறகை போலத்தான் மனிதனுடைய உள்ளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உள்ளத்தை பாதுகாப்பது நம்முடைய கடமை. திக்ர்களின் மூலமாக, அல்லாஹ்வை அஞ்சுவதின் மூலமாக, மறுமையுடைய அச்சத்தின் மூலமாக இந்த உள்ளத்தை பாதுகாப்பது நம்முடைய கடமை. இந்த செயல்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ்விடத்திலே துஆவும் செய்ய வேண்டும். ரப்பனா லா துஸிய குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹ்வே, எங்களுடைய உள்ளத்தை நீ நேர்வழிப்படுத்திய பிறகு அந்த உள்ளம் தடுமாற்றம் அடையாமல் நீதான் யா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது உன்னுடைய கையில் தான் யா அல்லாஹ் இருக்கிறது. என்ன காரணம்? வஅலம் அன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்மி வக்கல்பி, மனிதனுக்கும் அவனுடைய உள்ளத்திற்கும் இடையில் இருந்து கொண்டு ஆட்சி செய்கிறவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் மட்டும்தான்.
எவ்வளவு பெரிய பலசாலி விழுந்து போகிற ஒரு காரியம் இந்த உள்ளத்தினுடைய கட்டுப்பாடு, எவ்வளவு பெரிய அறிவாளியும் விழுந்து போகிற ஒரு காரியம் இந்த உள்ளத்தை பாதுகாக்க தெரியாதவருடைய தன்மை. ஆகவேதான் சைத்தான் அதிகமான தாக்குதல் தொடுத்துவது உங்களுடைய உள்ளத்திற்கு. அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு ஞாபகத்தை செய்திருக்கிறார், இல்லாமல் விட்டால் நம்ம யாரும் சொர்க்கமே செல்ல முடியாது. இந்த ஞாபகத்தை அறியாத காரணத்தினால்தான் நிறைய மக்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு அவுளியாக்கிடத்தில் சென்று உதவியும் தேடுகிறார்கள் என்று நான் குற்றம் சுமத்தி சொல்லுவேன். என்ன ஞாபகம், எவ்வளவோ ஞாபகத்தை அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் நாம் சொர்க்கம் செல்ல அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற மிக பிரதானமான ஒரு ஞாபகம் என்னவென்றால், கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், நீங்கள் அறிந்தவர்கள் மறந்திருக்க கூடும். நினைவுபடுத்துகிறேன், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தஆலா நன்மை தீமை எழுதுகிற மலக்குக்கு அல்லாஹு போடுகிற உத்தரவு என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன உத்தரவு? நல்லதை நீங்கள் மனதில் எண்ணினாலே, நல்லதை மனதில் நீங்கள் எண்ணினாலே எண்ணியதற்கு ஒரு நன்மை எழுத வேண்டுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியான் அந்த நன்மையை செய்தால் செய்கிற பொழுது அவனுடைய இஹ்லாஸ், செய்கிற பொழுது அவன் அல்லாஹ்வுக்காக வேண்டியே செய்தான் என்கிற அந்த எண்ணம், இவைகளை பொறுத்து அந்த நன்மை ஒன்றிலிருந்து 700 மடங்கு வரை கூடுகிறது. இதே அளவுகோலை அல்லாஹ் தீமைக்கு வைத்தான், நன்மையை எண்ணியவுடன் நன்மை எழுதப்பட்ட அதே அளவுகோலை அல்லாஹு தஆலா தீமைக்கு வைத்தான். நாம் யாரும் சொர்க்கமே செல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய நியமம் என்ன? நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தவானாக இந்த உலகத்தில் நம்மை வாழ வைக்க அதே வேளையில் நாம் சொர்க்கம் செல்ல அல்லாஹு தஆலா மீது புரிந்த நியமத்தை நண்பாக சொல்கிறேன். வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான், என்னுடைய அடியான் தீயவை எண்ணினால் எண்ணியவுடன் பாவம் எழுதக்கூடாது. அல்லாஹ் அக்பர். எண்ணியவுடன் பாவம் எழுதக்கூடாது, அதை அவன் செயல்படுத்தும் வரை. இனி ஒரு தீமையான எண்ணத்தை எண்ணி அந்த எண்ணத்தை அவன் என்னை பயந்து கைவிட்டு விட்டால், கைவிட்டதற்கும் நன்மை எழுதுங்கள், கைவிட்டதற்கும் நன்மை எழுதுங்கள். தீய எண்ணத்திற்கு தீமையை எழுதாதீர்கள், உள்ளம் தாங்காது. இவருடைய இறை விசுவாசிகள் சொர்க்கமே சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய நியமத், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நியமத். ஆனால் இந்த இஸ்லாமிய சமூக மக்கள், அல்லாஹ் எந்த அளவுக்கு பாவங்களை மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் எந்த அளவுக்கு நம் மீது இறக்க முடியவன், அல்லாஹ் எந்த அளவுக்கு முடிந்தவரை நரகத்திலே இருந்து நம்மை காப்பாற்றிய முயற்சி செய்கிறான், அல்லாஹ் எந்த அளவுக்கு சொர்க்கத்தை படைத்து சொர்க்கத்தை நம்மை கொண்டே நிரப்பாத முயற்சி செய்கிறான் என்பதை எல்லாம் அறியாத மக்கள் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் என்று சென்று உதவி தேடி அவர்களின் மூலம் பாவங்கள் மன்னிக்க நிறைய மனிதர்கள் இந்த மனித சமூகத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள். அதுவல்ல, அது மிகப்பெரிய தவறான வழி. அல்லாஹ்வுடைய நேமத்தை சரிவர ஒரு மனிதன் புரிந்தால் அல்லாஹ்வை விட்டுவிட்டு எங்கும் யாரும் செல்ல மாட்டார்கள். இப்படி அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்தினருக்கு செய்திருக்கிற நியமத்துகள் நிறைய உண்டு. அந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த நிறைய துவாக்களை, ஒரு சில துவாக்களை பாருங்கள். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரன், அல்லாஹுவே என்னுடைய கபருக்கு நீ வெளிச்சத்தை ஒளியை தாயா அல்லாஹ், என்னுடைய கபருக்கு நீ வெளிச்சத்தை ஒளியை தாயா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹுவே என்னுடைய உள்ளத்திற்கு என்னுடைய உள்ளத்தை உன்னை அஞ்சுகின்ற உள்ளமாக நீ ஆக்கியா அல்லாஹ். இன்றைக்காக நாம் இந்த மாதிரி துவா செஞ்சிருப்போமா? நம்முடைய மனைவி மக்கள் வியாபாரம் பொருளாதாரம் இப்படித்தான் நாம நம்ம துவா செய்திருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை பாதுகாக்க நமக்கு கற்றுத்தருகிற பிரார்த்தனைகள் வழிமுறைகள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நன்முறைகளை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹும் ஆதி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹுவே என்னுடைய நஃப்ஸுக்கு இறை அச்சத்தை தயா அல்லாஹ். வஸக்கிஹா அன்த ஹைரும் மின் ஸக்காஹா, தூய்மைப்படுத்தியா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதில் நீதான் சிறந்தவன் யா அல்லாஹ். அன்த வலியுஹா மௌலாஹா, என்னுடைய உள்ளத்தை பாதுகாப்பதில் நீதான், நீதான் அந்த பாதுகாப்பதில் தலை சிறந்தவன் யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மில் லா யன்ஃபா, அல்லாஹ்வே பயனற்ற கல்வியை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வ மின் கல்பி லா யஹ்ஸல், அல்லாஹ்வே அடங்காத உனக்கு அடங்காத உனக்கு பணியாத உள்ளத்தை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த வார்த்தையை பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை நயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். உனக்கு அடிபணியாத உள்ளத்தை விட்டு பாதுகாப்பு கிடையாது, உனக்கு பணியக்கூடிய உள்ளம், உன்னுடைய வசனங்களை படித்தால் அது குறித்து ஒரு நடுக்கம் வருகிற உள்ளம், உன்னுடைய மறுமை நாளை குறித்து படிக்கிற பொழுது கண்ணீர் விட்டு நடுங்குகிற உள்ளம், படித்தாலும் கேட்டாலும்
அடங்காத உள்ளத்தை விட்டு யாழ்லா உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹுவே ஏற்கப்படாத துவாவை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா என்பதை சொல்கிறேன். அப்போ கல்வி என்பது நம்மவர்களால் அதிகம் அதிகம் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்முறையாம் திருமறை குர்ஆனில் நிறைய சத்தியங்களை போட்டு அல்லாஹு தஆலா நிறைய செய்திகளை சொல்லுவான் இல்லையா? அம்மா ஜூஸ் என்கிற அத்தியாயத்தை பார்த்தால் அத்திபரத்தின் சீறு சத்தியமாக, வானத்தின் மீது சத்தியமாக, இப்படி நிறைய சத்தியங்களை அல்லாஹு தஆலா போட்டு ஒரு சில செய்திகளை அல்லாஹ் சொல்லுவான். எதற்காக? ஒரு செய்தியை நீங்கள் ஊர்ஜிதமாக விளங்குவதற்கு, திட்டவட்டமாக, ஆணித்தரமாக அடியாருடைய உள்ளத்திலே பதிய வைப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சத்தியம் போட்டு ஒரு சில செய்திகளை சொல்லுவது அவனுடைய ஒரு ஸ்டைல் என்று சொல்லலாம். திருக்குர்ஆனில் பார்த்தா தெரியும். அல்லாஹ் ஒரு இடத்தில் 11 சத்தியங்களை போட்டு ஒரு செய்தியை சொல்லுகிறான். நான் அறிந்தவரை திருக்குர்ஆனில் அல்லாஹ் அதிகம் அதிகம் சத்தியம் போடுகிற ஒரு அத்தியாயம் இந்த அத்தியாயம் தான் என்று நான் அறிந்தவரை என்னால் சொல்ல முடியும் என்பதாக சொல்கிறேன். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா ஒரு 11 சத்தியங்களை போடுகிறான் பாருங்கள். அந்த சத்தியத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சூரியனின் மீதும் அதனுடைய ஒளியின் மீதும் சத்தியமாக நான் சொல்லுகிறேன். நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா எல்லா பொருள்களின் மீது சத்தியம் போட்டு அல்லாஹ் சொல்லுகிற ஒரு செய்தியை பாருங்கள். அந்த செய்திக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் என்பதை சொல்லுகிறேன். அந்த செய்தி அல்லாஹ் சொல்கிறான், வல் கமரி இதா தலாஹா, வல் நஹாரி இதா ஜல்லாஹா, வல்லைலி இதா யஸாஹா, வஸ்ஸமாஇ வமா பனாஹா, வல் அர்லி வமா தஹாஹா, வநஃப்ஸிம் வமா ஸவ்வாஹா, ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. சூரியன் மீது சத்தியமாக, அந்த சூரியன் வெளிப்படுத்துகிற ஒளியின் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, வானத்தின் மீது சத்தியமாக, வானத்தை ஒழுங்குற படைத்தானே அவன் மீது சத்தியமாக, பூமியின் மீது சத்தியமாக, பூமியை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தானே அவன் மீது சத்தியமாக, ஆத்மாவின் மீது சத்தியமாக, ஆத்மாவுக்கு நன்மையையும் தீமையையும் எழுதினானே அவன் மீது சத்தியமாக, கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். யார் தன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். வகத் ஹாபமன் தஸ்ஸாஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை அசிங்கத்தால் போட்டு புரட்டி பாவ கரைகளோடு ஆக்கினானோ அவன் நிச்சயம் நஷ்டமடைந்து விட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்போ பரிசுத்த தன்மையுடைய உள்ளத்திற்கு தான் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் மரியாதை உண்டு. அந்த உள்ளமுடையவர்கள் தான் மறுமை நாளிலே சொர்க்கம் செல்வார்கள். பார்க்கிற பார்வை தீய பார்வை, பேசுகிற பேச்செல்லாம் தீய பேச்சு, எண்ணமெல்லாம் மோசமான எண்ணங்கள், அந்த எண்ணத்தின் பிரதிபலிப்பான நடவடிக்கைகள் எல்லாம் பாவமான நடவடிக்கைகள். அதன் மூலம் அமல்கள் அழிந்து போனாலும் அவர்களுக்கு அது குறித்துள்ள ஒரு கவலை இல்லை, அதன் மூலம் நரகம் கிடைக்குமே அச்சமில்லை, அது குறித்து சொர்க்கம் போய்விடுமே அது குறித்து ஒரு பதட்டம் இல்லை, அதே நிலையில் மரணித்தால் முனாஃபிக்கான மரணமாகி விடுவோமே அச்சம் கிடையாது கவலை கிடையாது என்றால் நிச்சயம் நம்முடைய வாழ்வை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அன்பார்ந்த சூழ்நிலை, நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? நிறைய மக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பாருங்கள். அவர்களுடைய பார்வை எப்பொழுதும் தவறான பார்வை, பேச்சு எப்பொழுதும் தவறான பேச்சு, நடவடிக்கை எப்பொழுதும் இரண்டு அர்த்தங்களை உடைய நடவடிக்கை, இரண்டு அர்த்தங்களுடைய உடைய பேச்சு, இதெல்லாம் மூமினான நம்மவர்களுடைய வாழ்வில் உகந்ததல்ல. அவைகளெல்லாம் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தோடே எல்லாம் தூக்கி நம்ம ஓரமாக தூக்கி வீச வேண்டும். எல்லாம் மாதமுடைய மக்கள் தானே, பாவம் செய்யக்கூடியவர்கள் தானே. அல்லாஹு தஆலா இணை வைத்தலை இணை வைத்தலை தவிர எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொல்லும் பொழுது நான் உங்களையும் நீங்கள் என்னையும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிற அதிகாரம் நமக்கு என்ன இருக்கிறது என்பதை சொல்றேன். கடந்த காலங்களில் நம்முடைய வாழ்வு எப்படி இருந்தாலும் இந்த ரமலானோடு நாம் ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இந்த ஒவ்வொரு வருடம் நோன்பு வைக்கிறோமே, ஒவ்வொரு வருடம் ரமலானுடைய மாதம் வந்தால் நிறைய பயான்களை கேட்கிறோம். ரமலானுடைய மாதம் வந்தால் ஒரு அச்சடக்கம், ஒரு பண்பான பேச்சு, பேருதலான நடவடிக்கை, நாவை அளந்து சமூகத்திலே பேசுகிறோம், நிறைய தொழுகை, தொழுகையில் பரந்தான தொழுகை மட்டுமல்ல உபரியான கடமையாக்கப்படாத
தாஜித்து போன்ற உபரியான வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்கிற ஒரு ஆர்வம், இவ்வளவு நன்மையான நல்லறங்களை செய்கிறோமே இவைகள் எல்லாம் எதற்காக வேண்டியப்பான சொல்களே, இவைகளை எல்லாம் பாதுகாத்து நன்மையுடைய பட்டியலில் மலர்க்குமாறுகள் எழுதி மறுமை நாளில் அதை பத்திரமாக கொண்டு வந்து இன்னாருடைய மகன் இன்னார் இவ்வளவு நன்மைகளை செய்தார் என்று அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பித்து அல்லாஹுத்தால அதை மிகப்பெரிய வெகுமதியாக அதை எடுத்துக்கொண்டு அதற்குரிய மதிப்பெண்களை அல்லாஹ் போட்டு நம்மை சொர்க்கத்திற்கு அனுப்பத்தான இந்த இபாதத். இப்ப இந்த இபாதத்தை செய்கிற நம்முடைய உள்ளம் பரிசுத்த தன்மை வாய்ந்ததாக அமைய வேண்டும். அந்த உள்ளம் குறித்து நமக்கு ஒரு கவலை ஏற்பட வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு கவலையை சொல்லவா? ஹுதைபா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. இந்த ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் யார் என்றால், சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு இவர்களை அறிமுகம் செய்வார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்கும் பொழுது மதீனாவில் எவ்வளவு முனாஃபிக்குகள் இருந்தார்கள் என்கிற ஒரு பட்டியலை எழுதி அதை ஹுதைபியாவுடைய ஹுதைபா ரலியல்லாஹுடைய கையில் கொடுத்து தான் மரணித்தார்கள். அதை பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹுதைபா அவர்களிடத்திலே போய் ரசூலுல்லாஹி மௌத்துக்கு பிறகு, ஹுதைபா அவர்கள் அந்த பட்டியலை கொஞ்சம் தாருங்க நான் படித்து விட்டு திரும்ப தருகிறேன் என்றார். ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு அமானிதமாக தந்தது, நான் படித்து பார்க்க யாருக்கும் கொடுக்க முடியாது என்றார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் பல முறை கேட்டார்கள், ஹுதைபா ரலியல்லாஹு கொடுக்க முடியாது என்று தீர்க்கமாக சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்ட ஒரு வார்த்தை உண்டு, அன்பான சொல்களே, ஹுதைபா அவர்களே நீங்கள் எனக்கு படித்து பார்க்க தராவிட்டாலும் இந்த உமருடைய பெயர் அந்த பட்டியலில் உண்டுமா? எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை! உமருடைய நாவில் இருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறான். உமருக்கு முத்தாளான ஒரு மாணவி அல்லாஹ் கட்டி உமருடைய மரணத்தை அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். உமர் சொர்க்கவாசி. ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹ் தாலா மார்க்க தீர்ப்பை வழங்குகிற ஒரு இறை விசுவாசியை உருவாக்குவதை போல என்னுடைய சமூகத்தில் அப்படி ஒரு இறை விசுவாசி அல்லாஹ் உருவாக்குவதாக இருந்தால் இந்த உமர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனக்கு பிறகு நபி இல்லை, வருவதாக இருந்தால் இந்த உமர் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மார்க்கப்பட்டிருக்கு. சைத்தான் உமரை கண்டால் வருண்டோடுவான் என்கிற நற்செய்தி, எவ்வளவு முன்னறிவிப்பு, எவ்வளவு நற்சான்றிதழ் பெற்ற இந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள். தான் முனாஃபிக் ஆகிவிட்டோமோ, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மௌத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஏதாவது அல்லாஹ் வகையை அனுப்பி நம்முடைய நிலைப்பாட்டை அல்லாஹ் ஏதாவது மாற்றிவிட்டானோ, நம்முடைய நிலைப்பாடுகள் என்னவாகுமோ? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த உத்தம சீடர்களை பாருங்கள், உள்ளத்திற்காக வேண்டி வருந்தி இருக்கிறார்கள், பயந்திருக்கிறார்கள். முனாஃபித்தனமான உள்ளமாக நம்முடைய உள்ளம் போய்விடக்கூடாது. நம்முடைய உள்ளத்தில் ரெண்டு நிலைப்பாடுகள் வந்து விடக்கூடாது. நிறைய மக்களை பார்க்கிறோம், பேசுகிற பொழுது சந்தோஷமாக பேசுவார்கள், நாம் சென்ற பிறகு நம்மை குறித்து தவறாக பேசுவார்கள். உண்மை இல்லையா? பேசுகிற பொழுது நல்ல பேசுவார்கள், ஆனால் உள்ளத்தில் வஞ்சக எண்ணம் வைத்து பேசுவார்கள். இதெல்லாம் மூமின்களுடைய பண்பல்ல, சொர்க்கம் செல்லுகிற மக்களுடைய பண்பல்ல, நரகம் செல்லுகிற மக்களுடைய பண்பு. ஆகவேதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹுதைபா ரலியல்லாஹு இடத்திலே என்னுடைய பெயர் அதில் உண்டுமா, அதைவாவது பார்த்து சொல்லுங்களேன் என்று கேட்டார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் என்பார்கள் சொல்கிறேன். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் இந்த உள்ளம் தடுமாற்றம் அடையாமல் இருப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் அதை பாதுகாப்பதற்காக வேண்டியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்மா யா முகல்லிபல் குலூப் தப்பித்து கல்வி ஆதீனிக்க, உள்ளங்களை புரட்டுகின்ற யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி யா அல்லாஹ். ஒரு நாள் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு நூறுக்கும் அதிகமாக இதே துவாவை அதிகம் அதிகம் கேட்கிறீங்களா, என்ன காரணம் யார் ரசூலல்லாஹ், என்ன காரணம் யார் ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துவா, உள்ளத்தை புரட்டுகின்ற யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி யா அல்லாஹ், மார்க்கத்திலே இருந்து தடம் புரண்டு செல்லாமல். காரணம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு ஆளாகி மீனுடைய வயிற்றில் சிறை பிடிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்த பிறகுதான் விடுவிக்கப்பட்டார், தூதர்களுடைய நிலைமை. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை செய்கிறார்கள். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், என் யார் ரசூலுல்லாஹ் இதே துவாவை அடிக்கிறீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மூமின்களுடைய உள்ளத்தையும் தன்னுடைய இரண்டு கை விரலுக்கு மத்தியில் வைத்திருக்கிறான். உம்மு ஸலமா, அல்லாஹ் நினைத்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் மாற்றுவான். ஆகவே என்னுடைய உள்ளம் இந்த மார்க்கத்தில் உறுதிப்பாட்டோடு இருக்க நான் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறேன். இந்த துவாவும் இந்த இறை நினைவாகிய இந்த திக்ருகளும் தான் அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும் அன்பாக சொல்கிறேன். நம்முடைய நாவு எப்பொழுதும் வீணான பேச்சுக்களிலே இருந்து ஒதுங்கி நம்முடைய நாவை
பிரார்த்தனைகளுக்காக வேண்டி, திக்கர்களுக்காக வேண்டி பாதுகாத்து வைத்து, நம்முடைய நாவு எப்பொழுதும் ஈரமாகவே அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம் ஈரமாகவே நம்முடைய நாவுகளை வைக்க வேண்டும். அன்பான சோறுகளே, ஆகவேதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் அதற்கு பிரதானமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழும் பொழுது பாருங்கள், அந்த மக்களுடைய உள்ளத்தில் என்றைக்கு பாவமான சிந்தனைகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் உடனடியாக அந்த மக்களுடைய உள்ளத்திற்கு பயிற்சி அளித்திருக்கிறார்கள். சொல்லவா ஒரு உதாரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில இருந்து ஒரு நாள் பள்ளியில் அமர்ந்து கொண்டிருந்தார். இத்திகாஃபின் பொழுது சபியா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்ப்பதற்காக வேண்டி வந்தார்கள். இரவு நேரம் பார்த்துவிட்டு சபியா திரும்ப செல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபியா ரலியல்லாஹு அவர்களை வீடு வரை கொண்டு போய் விடுகிறார். ஒரு சம்பவம், அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய மனைவியோடு செல்லுவதை இரண்டு சஹாபாக்கள் பார்த்து விட்டார்கள். அதுவரை மெதுவாக நடந்து வந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்துடன் வேகமாக நடக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரண்டு நபித்தோழர்களையும் அழைத்து சொன்னார்கள், தோழர்களே, இந்த பெண்மணி வேறு யாரும் அல்ல, எனது மனைவி சபியா என்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன் யா ரசூலல்லாஹ், உங்களை போயா நாங்கள் சந்தேகப்படுவோம், நீங்கள் நல்லவர்கள் தான், உள்ளத்தில் சைத்தான் இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ உள்ளத்திற்கு பயிற்சி கொடுக்க வந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பயிற்சி நம்மில் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக தேவை. இபாதத்துகள் எவ்வளவு செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, அந்த இபாதத்தை எந்த அளவுக்கு உயிரோட்டமுடையதாக செய்கிறோம் என்பது முக்கியம். இபாதத்தை எந்த அளவுக்கு செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, அந்த இபாதத்தை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம் என்பது முக்கியம். ஆகவேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு வாக்குண்டு, தோழர்களே, அல்லாஹ் மறுமை நாளில் உங்களை விசாரணை செய்வதற்கு முன்னதாக நீங்களே உங்களை தினசரி விசாரணை செய்து கொள்ளுங்கள். இரவிலே தூங்க செல்லும் பொழுது இன்றைக்கு செய்த இபாதத்துகள் என்ன, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியம் இன்றைக்கு நாம் என்ன செய்தோம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்தை என்ன செய்தோம் யோசித்து பார்க்க வேண்டும். தொகுரு தொழுதும், அசல் தொழுதும், மலரி தொழுதும், பயான்களை கேட்டோம், நிறைய நோன்பு தொடக்க ஏற்பாடுகளை எல்லாம் செய்தோம், இவ்வளவு நன்மையோடு இரவில் தூங்க செல்கிறோம். தூங்குகிற பொழுது ஒரு யோசனை, இந்த இபாதத்துகளை இன்றைக்கு ஏதாவது பால்படுத்தி இருக்கிறோமானா, யாரையாவது புறம் பேசியோ, யாரையாவது அவதூறு பேசியோ, யாருடைய மானத்தோடாவது விளையாடியோ, ஏதாவது பாவங்களை செய்தோ, இந்த இபாதத்துகளை பால்படுத்திய நிலையில் உறங்குகிறோமா அல்லது இபாதத்தை பாதுகாத்த நிலையில் உறங்குகிறோமா? ஒரு சுய பரிசோதனை வேண்டாமா என்பான் சொல்லுகளே, எந்த ஒரு வியாபாரியும் இரவு நேரத்தில் கடையை பூட்டுகிற பொழுது என்ன வரவு என்ன செலவு என்று பாதுகாக்கிறான். எதற்கு? நாளைய வியாபாரம் எப்படி கொண்டு செல்ல என்பதற்காக வேண்டும். உண்டுமா இல்லையா? உலகத்திற்கு எவ்வளவு கணக்கு, உலக பொருள்களிலே எவ்வளவு வியாக்கியானம், உலக காரியங்களிலே எவ்வளவு கண்ணும் கருத்துமாக நடக்கிறோம். வறுமைக்கு வேண்டாமா? உள்ளத்திற்கு வேண்டாமா? சுய பரிசோதனை வேண்டாமா? வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்மை பரிசோதனை செய்யும் காலமெல்லாம் நிச்சயம் நாம் நேர்வழியிலே இருப்போம். அடுத்தவர்களை பற்றி அல்ல, அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள், அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பாவம் மட்டும் போதும், வேறு எந்த பாவம் நீங்கள் செய்ய வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், இந்த இதை செய்தாலே போதும், இனி எந்த பாவம் நீங்கள் செய்ய வேண்டாம். அது என்ன? மூமினானவர்களை பற்றி ஏசிக்கொண்டே இருப்பது, மூமினான மக்களை குறித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் துருவி துருவி அவர்களை ஆராய்ந்து கொண்டே இருப்பது, இந்த ரெண்டு காரியம் உங்களுக்கு இருந்தால் போதும், வேற நீங்கள் எந்த பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது போல நரகத்துடைய அடித்தளம் செல்ல, அமல்களை அழித்து நாசமாக்க, அடுத்தவர்களை பின்தொடர என்றைக்கு ஒரு எட்டு நீங்கள் எடுத்து வைக்கிறீர்களோ அப்பொழுதே அல்லாஹ் உங்களை பின்தொடர்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மூமினான அடியானுடைய குறையை இன்னொரு மனிதன் பின்தொடர அவன் ஒரு எட்டு எடுத்து வைக்கிற பொழுது அல்லாஹு தஆலா அவனையும் அறியாமல் அவனை பின்தொடர்கிறான். அல்லாஹ் பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து இறுதியில் ஒரு ஸ்டாப் உண்டு, ஒரு டாட் உண்டு. அந்த இடம் வரும் பொழுது அல்லாஹு தஆலா அவன் இருட்டு அறையில் இருந்தாலும், அவன் பூட்டிய அறையில் இருந்தாலும், அவனை வெளிச்சத்திற்குள் கொண்டு வந்து பூட்டிய அறையில இருந்து வெளியே கொண்டு வந்து அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தும். கூறினார்கள்,
ஒரு பாவம் நீங்கள் செய்தால், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றார், ஒரு பாவம் நீங்கள் செய்தால், அல்லாஹ்வே இப்படி ஒரு பாவம் செய்து விட்டோமே, இப்படி ஒரு தவறான காரியத்தில் ஈடுபட்டோமே, நன்மை பாழா போகிற இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஈடுபட்டோமே என்று நீங்கள் வருந்தினால், பாவம் செய்யும் பொழுது உடனே உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுந்து விடுகிறதாம். அதற்காக வேண்டி வருந்தி தௌபா செய்து அழுது இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே உறுதி பிரமாணம் எடுக்கும் பொழுது அந்த கருப்பு புள்ளி அகற்றப்படுகிறது. அல்லாமல் தொடர்ந்து அந்த பாவத்தை நீங்கள் செய்து கொண்டே இருந்தால், பாவத்திற்காக வேண்டி வருந்தி வருந்தாமல், பாவத்திற்காக வேண்டி பிரார்த்தனையும் செய்யாமல் அந்த பாவத்தை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே இருந்தால், உள்ளத்தில் கருப்பு புள்ளி தொடர்ந்து படர்ந்து கொண்டே இருக்கும். இறுதியில் இஸ்லாத்தை விட்டு கூட நீங்கள் வெளியேறிய நிலையில் மரணிக்கலாம். உள்ளம் முத்திரையிடப்படும், உள்ளம் சீல் வைக்கப்படும். உள்ளம் சீல் வைக்கப்பட்டால் மனோயிச்சையின் அடிப்படையில் நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீர்கள். அந்த உள்ளத்திற்கு நன்மையும் ஏறாது, தீமையும் ஏறாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதாக சொல்கிறேன். ஆகவே திருக்குர்ஆனை பொறுத்தவரையில் அது மக்களுக்கு நேர்வழி காட்டியாக அந்த திருக்குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இந்த புனித விக்ரமலானுடைய மாதம், இந்த மாதம் நம்மை விட்டு விடைபெறுகிற இறுதி நேரத்தில் நாம் இருக்கிறோம். மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவது, ரமலானுக்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோமோ அப்படிப்பட்ட நபர்களாக நாம் ரமலான் முடியும் பொழுது இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்க வேண்டும், இபாதத்துகளில் மாற்றம் வந்திருக்க வேண்டும், நடவடிக்கைகளில் மாற்றம் வந்திருக்க வேண்டும், சிந்தனைகளில் நல்ல சிந்தனைகள் உதித்திருக்க வேண்டும், உள்ளங்களில் பக்குவப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வை அஞ்சுகிற உள்ளமாக மாறி இருக்க வேண்டும். திருக்குர்ஆனோடு பொதுவாக அதிகமதிகம் தொடர்பு வையுங்கள். நிச்சயம் நீங்கள் உங்களை யாரும் வழிகெடுக்கவே முடியாது. திருக்குர்ஆனை விட்டு தூரமாகி போய்விடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதிகாலை பொழுது ஒரு குர்ஆனுடைய வசனம் இறங்கினால், இரவுக்குள் அந்த வசனம் அந்த மதீனத்து மக்களுடைய குடும்பம் குடும்பமாக பின்பற்ற தொடங்குவார். அப்படிப்பட்ட மக்கள் அந்த மக்கள். 1430 ஹிஜ்ரி ஆகிவிட்டது. திருக்குர்ஆன் இன்றைக்கு நம்முடைய கையில் தான் இருக்கிறது. அது எவ்வளவு தீய பண்புகளை சுட்டி காட்டுகிறது, ஆனால் அந்த தீய பண்புகள் நம்முடைய வாழ்வில் சாதாரணமாக இருக்கிறது. எவ்வளவு நல்லறங்களை சுட்டி காட்டுகிறது, அந்த நல்லறங்களை செய்யாமலேயே நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொண்டவர்களாக இருக்கிறோம். எல்லாம் உள்ள அல்லாஹு தஆலா நம்முடைய பலஹீனங்களை எல்லாம் புரிந்து, இதனால் வரை நாம் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து, இனி அப்படிப்பட்ட பாவங்களை செய்ய மாட்டேன் என்று நாமும் தௌபா செய்து பிரார்த்தனைகள் செய்து நாம் நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். அந்த மாற்றங்களில் பிரதானமானது நம்முடைய கல்வி. நம்முடைய சகோதரர்கள் சொன்னதை போல, நாம் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அஞ்சுவதை காட்டிலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கும் காலமெல்லாம் நிச்சயம் நாம் நல்ல பண்புடையவர்களாக மாறுவோம். அப்படிப்பட்ட நல்லவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் என்பதாக சொல்கிறேன். காரணம், சென்ற வருடம் ரமலானுடைய மாதத்தில் நம்மோடு இருந்த நம்முடைய நண்பர்கள் இன்றைக்கு நம்மோடு உண்டுமா? இல்லை. இனி வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் நம்ம எத்துணைவர்கள் இருப்போம் சொல்ல இயலாது. நாளைக்கு நம்முடைய நிலைமை என்ன, நாளை மறுநாள் நம்முடைய நிலைமை என்ன, இன்று இரவு நம்முடைய நிலைமை என்ன தெரியாது. மரணம் என்பது அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கின்ற, பாதுகாத்து வைத்திருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. அதை எதிர்கொண்டுதான் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புமான இந்த உலக வாழ்வில் பகைமை, வெறுப்பு, குரோதம், அகம்பாவம், பெருமை, பொறாமை, தீய எண்ணம், தீய குணம், இவைகளை விட்டும் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த நிலை, நம்முடைய உள்ளம் பக்குவப்பட்டு பரிசுத்தன்மை நிலையில் இருந்த நிலையிலேயே அல்லாஹு தஆலா நமக்கு மரணத்தையும் தந்து மறுமை நாளின் சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு உத்தம சஹாபாக்களோடு சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஒன்று கூட்டுவானாக. வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.